Hi friends, welcome to Nagai Samayal. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங். அது எப்படி அப்படினு சொல்லிட்டு பாக்குறீங்களா? இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உரல் வந்து எல்லார வீட்டு கிச்சனே மேக்ஸிமம் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வீட்ல தான் இருக்காது. இது கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கிடைக்குது. இது வந்து கருங்கல் கல். இப்போ வந்து நிறைய மாடல் வருது. அது கருங்கல் கல்லா என்ன அப்படினு சொல்லிட்டு தெரியல. இந்த உரல் வந்து நம்ம கிச்சன்ல வந்து ரசம் வைக்கும்போது அது அந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் இடிப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு மத்த பொருள் அந்த மாதிரி ஏலக்காய் ஏதாவது ஸ்வீட் செஞ்சோம் அப்படினு சொன்னா அந்த மாதிரி இடிக்கலாம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த உரலை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற உரலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தலைக்கெல்லாம் வந்து நம்ம வச்சிரலாம். இப்போ இந்த உலக்கு வந்து நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இது எதுக்கெலாம் இன்னொன்றுத்துக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிலாம் செய்வோம் இல்லையா, அப்போ தம்மு போடும்போது வெயிட் வேணும் அப்படின்னு சொன்னால் சில டைமில் நம்ம அந்த உரல் கூட நல்லா வெயிட்டாக இருக்கும். இதை கூட நம்ம தூக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக தம்மாகும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். எல்லாருமே வீட்டில் வந்து நம்ம அருவாமனை வச்சுருப்போம். சில டைம் பார்த்திங்கன்னா அதோட அந்த ஷார்ப்னஸ் வந்து மங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளால் டக்குன்னு வந்து அதை வந்து ஷார்ப் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம வந்து சாணம் பிடிக்கிறவங்கள வந்து தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த ஓரம் இருக்கு இல்லையா, அந்த ஓரலோட ஓரத்தில் வச்சு நம்ம நல்லா ஷார்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஷார்ப்பாகும். நான் லைட்டாக தான் தேய்ச்சேன். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு பாருங்கள். உரல் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஷார்ப் ஆகும். அந்த தூசிலாம் கூட அந்த கருங்கலோட தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நல்லா உழுது பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா அருவாமனை வந்து ஷார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஷார்ப் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து கடைக்கு போகணுன்னு தேவையில்லை. இதனால் வந்து பணமும் மிச்சம், நம்மளோட டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிச்சம். டக்குன்னு நம்ம வந்து ஒரு காயோ அல்லது வந்து தக்காளி ஏதாவது நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் துருவோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து மலங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஷார்ப் ஆகும். சப்போஸ் உங்கள் வீட்டில் உரல் இல்லை அப்படின்னு சொல்கிற டைமில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கத்தியை வச்சு கூட ஈஸியாக ஷார்ப் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகும். கத்தியும் ஷார்ப்பாகும், அருவாமனையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஷார்ப்பாகும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்தியை வச்சு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தூர் இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் வச்சு நல்லா நம்ம வந்து ஷார்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஷார்ப்பாகும். இப்போ நம்ம வந்து அடுத்துட்டு பார்த்துடலாம். இப்போ கத்தி வந்து எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருப்போம். அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவே கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருக்கும் இல்லையா. நான் ஆல்ரெடி வந்து அந்த அருவாமனையில் தேய்ச்சேன் இல்லையா, அதுலேயும் வந்து நல்லா சூப்பராக ஷார்ப் ஆகிடுச்சி. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் காமிக்கிறேன். கத்தி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த ஓரத்தில் வச்சு நல்லா வந்து அந்த உரலோட ஓரத்தில் வச்சு நம்ம நல்லா ஷார்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஷார்ப் ஆகும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கத்தியோட ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ஷார்ப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் எடுத்திருக்கேன். சிஸ்ஸரும் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் தான். நம்ம வந்து பால் கவர் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா எண்ணெய் கவர், அந்த மாதிரி நிறைய வந்து கவர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதுவும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா மங்கி போன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி மழுங்கின மாதிரி ஆகிடும் இல்லையா. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஷார்ப் பண்ண ஈஸியாக இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் சேஃபாக வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து நல்லா ஷார்ப்பாக ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற சின்ன உரலை வச்சே பார்த்திங்கன்னா மணி அண்டு டைமை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து சூப்பரான டிப்ஸோடு நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நாகை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.